என்ன ஆச்சு? அதெல்லாம் பண்ணிட்டியாடா? தங்கச்சி, இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அட்னண்டா, அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓம்மா அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா? என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாத சண்டான, உடம்பு பூரா சொறி சரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா? அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவ்வளவு அண்ணின்? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே? நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப லாசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில பொறுக்கி. நான் ஒரு குளகாரி. உங்களுக்கு தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா தெரியுமா? போ. மாப்பிள, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடுகளவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணும். தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். காப்பாத்துங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டாய்யா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாய்யா. தந்தி வந்துச்சா? ஆமாங்கய்யா. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி, நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்கய்யா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடிச்சேன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுட்டாங்கய்யா. மறைச்சு வை. அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அது என்ன வந்தது? சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை, அலாதம்மா, அலாதே. அந்த பால்கார் கண்ணு பட்டு. தங்கச்சி, கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாசம் கருப்பு ஏமா நடந்து வந்த. ஏ, ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ. உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாம. இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா, நல்லா பாருங்க. அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி, மாப்பிள, பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி, வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். அம்மணி, தபால் உங்க வீட்டுக்கார இருக்காரா? ஓடிக்கார், ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க? மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விலியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கையில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமோ? இவர் பிரிட்டிஷ் இளவரசர், இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம்.
இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. வந்த இடத்துல கொடுக்கறதுக்கே வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலே ஃபாலோ பண்றேன். 1.5 ரூபாய் சைக்கிளை வச்சுட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லொள்ளு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா, நீங்க போங்க. நீ போடா, நீ போங்க. பால், சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால், தபால், டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தரறங்கோ. கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈக்காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு. அது ரெக்கைய மடக்கிட்டு மன்றி போட்டுதாயே வர்ற. பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால், இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணு மணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி. காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்களே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன். ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. லெட்டர், தினமும் எனக்கு லெட்டர் கொடுக்கறீங்களே, ஏங்க? இது வெளியில வந்து பாக்குறவங்களுக்கு வெறும் லெட்டர். ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னுடைய இதயம் தெரியும். கூறு போட்டு தபால், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தந்தி தாண்டா. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. ஸ்டாப் தர். படிச்சு மேடம். என்ன அந்த வீட்ல கொடுத்த? லெட்டர் கொடுத்தேன். இதயம் எதை கேட்டது? அது பிரியமானவங்களுக்கு கொடுக்கிறது. ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னியை கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க, மூக்கு அறுத்து பாதியை கொடுங்க, இல்லைன்னா வயிற்றுக்குள்ள கையை விட்டு குடலை பிடுங்க ஒரு 10 முளை கொடுங்க. அது என்ன ஆகும்னா இதயம் இதயம் என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த பார், ஜனங்களை பாடமா இருக்கணும். இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நான் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப எங்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பாக்கலாமா? கேட்கலாமா? பாக்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான், மச்சான், ஓ, நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பாக்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்த வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம் ஆமா, வாங்க பின்னால.
டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதனா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற, நான் வயசுல பெரியவன், பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க, தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க, நான் வீரத்துல புலி. கொட்டையை எடுத்துதான் எடுக்காததா? எடுத்ததுதான். நான் புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கிறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? டா மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ள, மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறதுக்கு பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அத விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுய்யா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமய்யா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கய்யா? அதாய்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வெட்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க. அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு கேத்துற கொடி, விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா. சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டேனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது, வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா. எருமாட்டுக்கு சுண்ணாம படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரட்டப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனாலதான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறங்கல்ல? கொடியா? அந்த கொடியா? கொடியேத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. மிட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முத முதல்ல சுதந்திரம் வாங்கினிக்கு கொடியேத்தி மிட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் மிட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க, பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே? டேய், நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோ லோ நலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா? உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? உன்னை கூப்பிடுதே இது ஜப்பான் டெக்னாலஜி, பின்னால பால் ஊத்துதே அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த ரெண்டு டெக்னாலஜியும் கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற? இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா? பிச்சைக்காரன் நாய, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியில கடையில ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்ப்பா. உன் புருஷன் பேர் என்ன? அந்த நாய் காலையில செருப்படி அஞ்சு விடும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. கமான் குய் 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 வாட் டான்சன் இடியட் போயா.
தம்பி நீங்க யாரு? யோ எடுத்து வைங்கயா, எடுத்து வைய. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போய் யோ எடுத்து வைங்கயா. நீல இருந்து ஊர் தானே? யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? கமானியா குயிக்கியா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ ஊர்ல பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி ஆள விடு. ஜகமா பால், ஜகமா பால். வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சிகிராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்கறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம்? 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டு 20 லிட்டர். அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணா.